சிவாயினவன் திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல அன்னை வாராகியின் திருவிழா துணை கொண்டு என்னுடைய குருநாதர் சுகர் மகரிஷியுடைய திருவடிகளை வணங்கி அன்பார்ந்த பக்தி டிமேக்கர்ஸ் நேயர்களே, ஒரு வீட்டில் வயசானவங்க இருக்காங்க. எப்பொழுதுமே ஒரு வீட்டுக்கு வயதானவர்கள் மிக முக்கியம். அதுபோல் நம்ம தெரிஞ்சுக்கணும், வயசானவங்க இருந்தால் இவங்க ஏன் இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. வயதானவர்கள் மிக 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 முக்கியம். தாத்தா பாட்டி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா, நம்மளை பல துன்பங்களிலிருந்து முன்கூட்டியே காப்பாற்றி விடுவார்கள். டேய், எனக்கு ஒரு காலத்தில் இப்படி தாண்டா நடந்தது, வெளியில் சொல்ல மாட்டாங்க, அதை செய்யாத, அதை வேணும் நமக்கு விட்டுடு அப்படின்னு சூக்ஷமமாக சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் ஏற்கனவே அதில் உதவ வாங்கியிருக்கேன்டா, எனக்கு ஏர்லேயே ஒரு நினைக்கூட அதில் அனுபவம் இருக்குது, அதனால் நீ அதை செய்யாத அப்படின்னு தடுத்துடுவாங்க. அதே போல் வீட்டில் வயதானவர்கள் பெரியோர்கள் இருந்தால் சிறப்பு, வழிகாட்டுவதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மை பல துன்பங்களிலிருந்து அந்த பெரியவர்கள் காப்பாற்றி கரையேற்றுவார்கள், வழி நடத்தி கொண்டு வருவார்கள். ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒரு வீட்டில் பெரியவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறார்களோ, மலஜலம் கூட இவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் மாற்றி விட்டு எடுத்து வைக்கணும்னா, அந்த வீட்டில் கர்மா சூழ்ந்து உள்ளதுன்னு அர்த்தம். கர்ம வினை அதிகமாக சூழ்ந்துள்ளது அப்படின்னு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜென்ம ஜென்மாந்திரத்திலே இந்த சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, அந்த பெற்றோர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், பராமரிப்பு செய்யக்கூடியவர்கள், ஜென்ம ஜென்மாந்திரத்திலே போன ஜென்மாவிலே இவர்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வரத்தை, அந்த கர்ம வினையை கழிக்கிறதுக்காக அந்த வயதானவர்கள் படுத்த படுக்கையாக இருப்பது, அந்த வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் நல்லதே நடக்காது. அந்த ஜீவன் பிரிஞ்சு உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த தேவையான கர்மாவை செய்து அதன் பிறகு தான், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து தான் அந்த குடும்பமே உருப்படும், அந்த குடும்பமே ஒரு வளர்ச்சி அடையும். அப்போது அந்த குடும்பத்துடைய வளர்ச்சி தடைபடுகிறது. அதுக்காக அந்த வயதானவர்கள் என்ன தானா மரணம் என்ன நாமளாக போய் படுத்துகிற விஷயமா, என்னால் முடியல நான் கோச்சிக்கிறேன் அப்படின்னு வீட்டு வெளியில் போகிற மாதிரி இவங்களா போய் காட்டில் போய் படுத்துக்க முடியுமா என்ன? முடியாது, மரணம் நிகழணுமே, அது இவங்க கையில் இல்லையே. அப்படியே கோமா ஸ்டேஜிலிருந்து 6 மாதம் தாங்கப்படுங்களா நம்ம பார்த்துருக்கிறோம். மூச்சு பேச்சே இல்லாமல் உயிர் மட்டும் இருந்து வெறும் ஸ்பூனில் தண்ணி கொடுத்து அதில் ஒரு 3 மாதம் ஓடுற வண்டியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இவங்க விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் மரணம் வந்தால்தான் இவங்க போக முடியும், வீட்டு வெளியில் போக முடியும். அப்போ மரணப்படுக்கையில் அதிகமான நாட்கள் படுத்த படுக்கையாக வீட்டில் வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போவது, அல்லது வீட்டில் வியாதிகள் குற்றமாக இருந்து அந்த குடும்ப வளர்ச்சியை தடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த ஜீவனை கரையேற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இதுக்கு வந்து அந்த ஜீவனை கரையேறும் வரை பராமரிப்பு செய்யணும், அது எல்லாமே ஓகே. ஆனாலுமே கூட தினந்தோறும் 6 வேளை அந்த வயதானவர்களுக்கு துளசி தண்ணி கொடுக்கணும். பொதுவாக இதை கடைசி நேரத்தில் தான் பால் கொடுப்பாங்க. பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த துளசி தண்ணீரை கொடுப்பது வழக்கம். ஆனால் இன்றைய தினம் பார்க்குற அந்த வயதானவங்களை பார்த்துக்கிறவங்களே வயசானவங்களாக இருக்காங்க. ஒரு 60 வயசில் ஆனவங்க 80 வயசு பாட்டியை கவனிச்சுப்பாங்க, இவங்களுக்கே ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க, முடியாது அவங்களால கவனிச்சுக்க. அப்போது இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 6 வேளை அவங்களுக்கு அந்த துளசி தண்ணியை கொடுக்கணும். ஒரு ஒரு வாட்டியும் அந்த துளசி தண்ணி வந்து புது தண்ணியாக இருக்கணும். காத்தால வச்சது ராத்திரி வரலாம் ஒரே தண்ணியை கொடுக்கக்கூடாது. ஒரு ஒரு முறையும் புதுசாக பைப்பில் பிடிச்சிக்கணும், புது இலைய போடணும், அந்த எசன்ஸ் இறங்குற மாதிரி கசக்கி கூட போடணும். ஒரு 4 இலை 5 இலை 9 இலை ஒத்தப்படையில் கசக்கி போட்டுட்டு அந்த எசன்ஸ் உள்ள இறங்கினதுக்கப்புறம் அந்த வயதானவர்களுக்கு துளசி தண்ணி வெந்நீர் அவங்க நல்லா டம்ளர் வாங்கி குடிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா
உங்களுக்கு ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது, இதை குடிங்க. ஏன்னா அவங்கள போய் நம்ம சொல்ல முடியாது கர்மா குறையணும் அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்ல, இது ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சீக்கிரம் குணமாகுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னால் தான் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அது சந்தோஷமாக அவங்க குடிப்பாங்க. ஏன்னா இது பூரா கர்மா தயாரி, ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்த கர்ம வினை உங்களை துரத்துகிறது. அப்போ அதிலிருந்து நீங்கள் பாதுகாத்து வெளியில் வரணும். எல்லாம் வாங்கிட்டு வந்த வரம் இது என்னோடய கிளைண்ட்ஸுக்கு. நான் என்கிட்ட வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கர்மா தயாரியை தான் எடுத்து சொல்லுவேன். நிறைய இந்த ஆலய தீபம் ஆகட்டும், எத்தனை நிறைய கோவில்களுக்கு தீபம் ஏற்ற சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது விசேஷங்கள்லாம் உங்களுக்கு அறிவுரை செய்வோம். நீங்கள் இந்த சிவராத்திரிக்கு பண்ணுங்கம்மா, நீங்கள் இந்த சத்து சமாரோகத்துக்கு செய்யுங்க, வழிகாட்டும். நீங்கள் உங்களுடைய கர்மா திறனமாக பிரேத சாபங்களுக்கு செய்யுங்கம்மா. இப்படி நிறைய கர்ம வினைகளை நாம் வந்து அந்த கர்மா தீரை விளக்குவதற்கே நல்லா உண்டு அதெல்லாம் செய்யணும். அப்போ அவங்க உடனே என்ன சொல்லுவாங்களே, சாமி நான் அவ்வளோ தர்மம் பண்ணுறேன் இவ்வளோ தர்மம் பண்ணுறேன் அப்படின்னா சொல்லுவாங்க. எதுவுமே பண்ண வேணாம், சாதாரண துளசி தண்ணீர் 6 வேலை கொடுங்க காதால், 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த துளசி தண்ணியை ஒரு ஒரு டம்ளர் சூடு பண்ணி கொடுங்க. குடிக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா, இல்லை குடிக்கிற ஸ்டேஜில் இல்லை, ஏன்னா இந்த வயதானவங்களை வச்சு பராமரிக்கக்கூடியவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்படி துன்பம் கஷ்டம் என்னென்னு அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். சாதாரணமாக கேட்குறவங்களுக்கு இது ஏதோ பொழுதுபோக்காக தான் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை வச்சு பாடுபடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் சொல்கிறது அருமருந்தாக இருக்கும். இதை செய்து பாருங்க, உங்கள் குடும்ப கஷ்டம் விலகும். முதல்ல அந்த கர்மா தீர் வந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஒரு பக்கம் அது அப்படியே இருக்கும், உங்கள் வளர்ச்சி தடப்படாமல் குடும்ப வளர்ச்சி போயிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் கல்யாணம், அடுத்தடுத்த வைபவங்கள், இவங்க இப்படியே இருப்பாங்க, நல்லது மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த நல் இந்த கர்மா குறையலைனா வீட்டில் எந்த நல்லதும் நடக்காது. இந்த எல்லா நல்லதையும் இந்த கர்மா கட்டி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இவங்க என்னைக்கு கரையிறது, என்னைக்கு உங்கள் குடும்பம் முன்னுக்கு வர்றது. அதனால் குடும்பம் முன்னுக்கு வர வேண்டுமா, குடும்ப கஷ்டம் தீர வேண்டுமா, வளர்ச்சி தடைபடுகிறதா, வயதானவர்கள் படுத்த படுக்கையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, இதை செய்து பாருங்கள். எளிமையான பரிகாரம், நல்லது நடக்கும், கர்ம வினை தீரும். ஜெயவரம்.